Hi friends, section plane. Section plane na enna nu ungalku ellarkum therinjirukum. So oru nammude project oru home irukku nu vechukonga example. So adha vandu cut panni adoda interior portion illa side view andha maadhiri sectional view paakumbodhu nama sectional planes use pannuvom. So ipo nama ethana sectional planes enna use pannalam. ஆனால் எல்லாமே வந்து ஒரே டைமில் ஆக்டிவில் இருக்காது. நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அது ஆக்டிவில் இருக்கும், மற்ற செக்ஷனல் பிளேன்ஸ் வந்து அன்ஆக்டிவில் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் தான். ஸோ ஒரே டைமில் எப்படி ரெண்டு செக்ஷனல் பிளேன் ஆக்டிவில் இருக்கிறது, இது எதுக்காக அப்படின்னா ஒரு சில பிளான் வியூ நம்ம எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த பிளான் வியூவில் வந்து மேலேருந்து பார்க்குற வியூ, அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு கட்டும் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து அது மாதிரி யூஸ் பண்ணும். ஸோ அந்த டிப்ஸை சிம்பிளாக ஒரு டாய் ஹவுஸில் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நார்மலாக ஒரு செக்ஷன் பிளேன் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய டிப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது ரெண்டுமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனல் பிளேன் எடுக்கிறதுக்கு டூல்ஸில் போயிட்டு செக்ஷன் பிளேன் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இப்படி வரும். ஸோ எந்த இதில் மேலே நம்ம வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே அசைன் பண்ணிக்குவோம் அந்த கலர். ஸோ இது வந்து க்ரீன் ஆக்சிஸில், இது ரெட் ஆக்சிஸில், இது வந்து பேரலல் டு த இந்த ரூஃப். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இது ஒரு செக்ஷனாக வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, கொடுத்துட்றேன். ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன், செக்ஷனல் பிளேன் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த டைரக்ஷனில் நான் கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இது ஆக்டிவில் இருக்கும், இல்லை இது ஆக்டிவில் இருக்கும், புரியுதா. ஸோ ரெண்டு இப்போ இது ஆக்டிவ் பண்ணால் இது ஆஃப் ஆகிடும், இப்போ நான் இது ஆக்டிவ் பண்ணால் இது ஆஃப் ஆகிடும், புரியுதா. ஸோ இப்போது ஆனால் எனக்கு ஒரே டைமில் இது ரெண்டுமே எனக்கு செக்ஷன் வந்து கட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து டிலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு குரூப்பாக பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு குரூப் பண்ணிட்டேன்னா, ஸோ இப்போ குரூப்புக்கு வெளியே ஒரு செக்ஷனும் குரூப்புக்கு உள்ள ஒரு செக்ஷனும் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், செக்ஷனல் பிளேன் எடுத்தேன். ஸோ இது ஒரு செக்ஷன். ஓகே, இப்போது என்ன பண்ணுறோம், குரூப்புக்கு உள்ளே போயிட்டு இன்னொரு செக்ஷன் வந்து கொடுக்குறோம். ஓகே, இப்போ அந்த செக்ஷனை நான் கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மூவ் டூலை யூஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செக்ஷன் பிளேனுமே ஆக்டிவில் இருக்குது. எனக்கு ரெண்டு கட்டுமே வேணும், ரெண்டுமே ஆக்டிவில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்கே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பிளான் வியூ எடுக்கும்போது. நீங்கள் இன்டீரியர் ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டீங்க, பிளான் வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சில இடத்துல இந்த ஸ்லோப்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ரெண்டு பிளேன்ஸ் நீங்கள் பண்ணி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.